die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you in the valley? ஹேர்பின் பெண்டுக்கே இருக்குங்க. ஏன்னா இது வந்து மலையோட சரிவில், அதாவது மலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அதனால் மலையில் கீழே இறங்கும்போது ரோடு வந்து ஹேர்பின் பெண்டு நிறையா இருக்குது. அந்த ஹேர்பின் பெண்டுலலாம் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும், அதாவது வண்டியில் நம்ம இறங்கினோம்னா. அப்பா எனக்கே வலிக்கு விட்டுருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் ஏமாந்தால் நான் இப்போ வந்து விழுந்திருப்பேன். இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக மலை ஈரத்தில் பாசனம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். நானே இப்போ கொஞ்சம் ஏமாந்தால் விழுந்திருப்பேன், கால் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து போகணும். இந்த இடத்துல மறுபடியும் நான் பார்த்த வரைக்கும் அஞ்சாவதாக ரோடு டேமேஜ் ஆகியிருக்கேன். மழை பெய்யும்போது மேலேருந்து தண்ணி வந்திருக்கும் போல இருக்குங்க. தண்ணி வரும்போது அங்கேருந்து மண்ணெல்லாம் இழுத்துட்டு வந்ததுனால அங்கிருந்த கல்லுகள்லாம் உருண்டு வந்துருச்சு. உருண்டு வந்து ரோட்டில் வந்து இருக்குது, மண்ணெல்லாம் கீழே போயிடுச்சு, கல்லுகள் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொன்னால் ரோடு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு டூ வீலர் வரலாம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா ரோடு வந்து ரொம்பவும் ஸ்லிப் ஆகுது, மழை பெஞ்சதுனால ரோடு வந்து பாசனம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகுது, நடந்து போகிறக்கே ஸ்லிப் ஆகுது. ஆனால் வண்டியில் வந்தோம்னா கண்டிப்பாக ஸ்லிப்பாகி வண்டி ஸ்கிட்டாகி விழுவிருக்கே நிறைய சான்ஸுகள் இருக்கு. ரோடில் அப்படி தண்ணி போயிட்டுருக்கு. ரோடு ஃபுல்லாகவே டேமேஜுங்க, பயங்கரமான டேமேஜ். இந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் ஆகிருக்கு. எப்படி போகிறது? இந்த ஓரத்தில் தான் நடந்து போகணுமா? இந்த ஓரத்தில் சின்ன ஒத்தடி பாதையில் தான் நடந்து போகணும். ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள். மேலே இருந்து உருண்டு வந்த கல்லுகளும் மலையில் அடிச்சுட்டு வந்த மண்ணும் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல இந்த ஏர்பு மண்டல லாக் ஆகி நிற்குது. அதனால் இந்த ரோடு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு, பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு போல இருக்கு. மழையினால் சேதாரம் வந்து நகரத்தில் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரியான கிராமப்புறங்கள்லேயும் தான் நிறைய சேதாரம் ஆகிருக்குது. ஆனால் வந்து மீடியாக்களில் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிற சேதாரங்களை நிறைய எடுத்து போட்டிருக்காங்க, நிறைய பேரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் ஏற்பட்ட சேதாரத்தை எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. சில, அதாவது இன்டீரியராக இருக்கிற கிராமத்துக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிற சில சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் வந்து இந்த கிராமத்தில் பார்த்ததை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. சரி ஓகே, மறுபடியும் நடந்து போகலாம். ஓரத்தில் தான் போகணும் போல இருக்கு. வண்டி வந்தால் கஷ்டம்தான், டூ வீலரில் பைக்கில் வந்தால் ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஓரத்தில் தான் நடந்து போகிறாங்க, நடந்து போகிற வழி இருக்குது. அதாவது மக்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கு நடந்து போய் சின்ன வழி மாதிரி ஆயிருக்கு, ஒத்தடி பாதி மாதிரி.
நம்ம பைக்கில் வந்தாலும் கூட இதில் தான் போகணும். பைக்கு அப்படியே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகலாம், பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். மிஸ்ட்டு வெயிலும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. இப்போ டைம் கரெக்டாக வந்து மதியம் 12:30. 12:30 மிஸ்ட்டும் மழையும், அதாவது மிஸ்ட்டும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி கேட்குது சவுண்டு, பார்க்கலாம். ஏதாவது ஒரு பைக் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலை உச்சியில் இருக்க ஒரு பாறை, என்னது பைக்கு வர ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் எதுவும் காண. ஒரு சவுண்டு கேட்டுச்சே, ஆறில் தண்ணி போகிற சவுண்டு தான் கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைக் வர சவுண்டு கேட்டுச்சு. மறுபடியும் ஏர்பேமெண்டா? நான் விசாரித்தபடி இந்த வழியில் 15 ஏர்பேமெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு ஏர்பேமெண்ட். ரொம்ப பார்த்து பொறுமையாக போகணும், கால் வேறு ஸ்லிப் ஆகுது, இழுக்குது. நான் வேறு தனியாக வந்திருக்கேன். காடு பயங்கரமாக இருக்கு, தனியாக வந்திருக்கேன்.
கீழே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரில. வித்தியாசமான நிறைய சவுண்டுகள் கேட்குது. பைக் போகிற சவுண்டு கேட்குது, மரத்தில் குரங்கா இல்லை என்னன்னு தெரில, ஏதோ தாவர மாதிரி சவுண்டு கேட்குது. நான் வேறு தனியாக வந்திருக்கேன், பேசுகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த கிராம மக்கள்கள் இதில் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, அதனால் வந்து தைரியமாக போகலான்னு சொல்லி ஒரு தைரியத்தில் போயிட்டுருக்கேன். ஆனால் நல்லா மிஸ்டுங்க. அரையூர் மட்டத்தில் இருந்து ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நான் நடந்து போக போகிறேன். அதுவும் தனியாக நடந்து போக போகிறேன், போயிட்டுருக்கேன். அங்கே இருந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேன். அங்கே இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார், அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நான் இந்த வீடியோவில் அதிகமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல பேசுகிறோமோ அது மட்டும் பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்துட்டுருக்கேன். கீழே எங்கேயோ வீடு தெரியுது, ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது இங்கேயும் டேமேஜ் ஆகிருக்கா, ஏதோ ஒரு பைப் லைன் தெரியுது. அனேமா ஆஸ்பத்திரி மட்டும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கீழே எங்கேயோ வீடு தெரியுது. டைம் இப்போ கரெக்டாக வந்து 12:40. 12:40 இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, ஆறில் தண்ணி போகிற சவுண்டு கேட்குது. ஆஸ்பத்திரி மட்டம் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் நடந்திருக்கேங்க.
கீழே ஒரு ஆறு போகுது. அந்த ஆறில் தண்ணி போகிற சவுண்டு நம்மளுக்கு செமையாக கேட்குதுங்க. அப்பா இந்த இடம் பார்க்குறக்கே பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. மலையோட சரிவு எப்படி இருக்கும் பாருங்கள். இதுலேயும் வந்து டீ செடிகள் இருக்குது. கீழே ஏதோ ஒரு தண்ணி தொட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், கீழே ஏதோ ஒரு தண்ணி தொட்டி தெரியுது. தண்ணி தொட்டியா இல்லை வந்து மழை பெய்யும்போது தண்ணி வரும்போது அங்கே வந்து ஒரு தடுப்பு சுவரான்னு தெரில. பார்த்தா தண்ணி தொட்டி மாதிரி தான் தெரியுது. அதாவது மழை நீர் தேங்கி நிற்கிற தண்ணி தொட்டி மாதிரி தெரியுது. அரையூர் மட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் வந்திருக்கேன். அந்த அரையூர் மட்டத்தை சுடுகாடு மட்டம்னு சொல்கிறாங்க. அரையூர் மட்டம் சுடுகாடு மட்டம் ரெண்டுமே வந்து ஒரே ஊரோட பேர் தான். இங்கே இந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால தான் என்னமோ இந்த இடத்த ஆஸ்பத்திரி மட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க ஹாஸ்பிட்டல். அம்மா இது என்ன ஹாஸ்பிட்டலா? இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? ஆ மட்டங்களா? என்ன ஆஸ்பத்திரி மட்டமா? கா எதுங்க? இது ஆஸ்பத்திரி மட்டங்களா? இது ஆஸ்பத்திரிங்களா? இங்கேருந்து கீழே போனால் காக்கா குண்டுங்களா? இந்த காக்கா குண்டு வழி மட்டும் போய் பார்க்கணுங்க. ரோடே போவீங்களா? ஹாய், எவ்வளோ நேரம் ஆகும்மா காக்கா கூட நடந்து போனேன்? ஒரு மணி நேரம் ஆகிங்களா? ஓ சரி. எதுமா? ஓ இதுலேருந்து இந்த பக்கம் கீழே இறங்கணுங்களா? ரோடே போவாங்களா? நடந்து போகிறது இதே மாதிரி ரோடு இருக்குங்களா? மேலேருந்து வந்த மாதிரி ரோடு இருக்குங்களா? இதே மாதிரி ரோடு இருக்கு. சரி சரி சரி. வழி இல்லை, இந்த யானைகள்லாம் ஒன்றும் இருக்காதுங்களா? இல்லைங்க, போன வாரம் வரும்போது ஒரு யானை இருக்குன்னு சொன்னாங்க. ஆ போயிருச்சிங்களா? ஒன்று இருந்தது. சரி சரி சரி. நூறு நூறு கிலோமீட்டரா? நூறு கிலோமீட்டர் இருக்காதும்மா. மூணு கிலோமீட்டரா? மூணு கிலோமீட்டரா? சரி.
இதில் போகணும் இல்லையா, இப்போ கீழே இறங்கணும், கீழே இறங்கி போனால் 3 கிலோமீட்டரா, அதான் கீழே இதில் தான் இறங்கணும். இப்படி இறங்கினா இதில் போனால் அரையூர் இல்லைங்களா, இதில் கீழே போனால் அரையூர், இந்த பக்கம் போனோம்னா காக்கா குண்டு. சரி, வீடியோ உங்களால் வேணாமா? ஹாய், என்னம்மா நீங்களே இதே ஊருங்களாம்மா? இதே ஊருங்களா? உங்கள் பேருங்கம்மா? என் பேர் துளசி. துளசிங்களா? ஆமாம், நான் வார்டு மெம்பராக தான் இருக்கிறேன். வார்டு மெம்பராக இருக்கீங்களா, நல்ல விஷயங்க. இங்கே இந்த ஆஸ்பத்திரி மட்டும்தான் இருக்குங்களா இல்லை ஊரே இருக்குங்களா? ஊரே இருக்குங்களா? கீழே அரையூர், இங்கே வந்து அக்கா காக்கக்குண்டு கீழே. சரிங்க, இந்த இடத்துக்குங்க அரையூர் இது ஆஸ்பத்திரி மட்டுங்களா? மட்டம். இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? ஆஸ்பத்திரி மட்டும்தானுங்களா? ஓ, வீடெல்லாம் கிடையாது, ஆஸ்பத்திரி மட்டும்தான். ஓ சரி, இங்கே வந்து இந்த அரையூர் கிராமத்துக்கு காக்கக்குண்டு கிராமத்துக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் வருவாங்களா? ஓ சரி, மட்டத்தில் வெளியாளர்லேருந்து வருவாங்க, மேலேருந்து வருவாங்களாம்மா? ஓ சரி சரிங்க. இங்கே டெய்லி டாக்டர்லாம் வராங்களா? டாக்டர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க. ஓ சரி, அது போக நர்ஸ் ஏதாவதுங்க? நர்ஸ் இருக்கு. ஓ சரிங்க, டெய்லி வருவாங்களா? டெய்லி இங்கே தங்குவாங்க. ஓ சரிங்க. ஆமாம், ஒரு நாள் சனிக்கிழமை போவாங்க ஹாஸ்பிட்டல். ஓ சரிங்க. வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ சரிங்க. இப்போ இங்கே தங்கி தங்கிக்கிறாங்க. சரி சரி சரிங்க. ஐயா உங்கள் பேருங்கய்யா? மருதனுங்களா? நான் காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனலு, போன வாரம் வந்து இந்த அரையூர் கிராமத்தில் பாட்டு போனேன். சரி, இந்த வந்த வழியெல்லாம் இன்றைக்கி பார்த்தனா வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் பார்த்தேன். சரி, அதெல்லாம் இன்றைக்கி அப்படியே வீடியோ எடுத்து கவர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி வந்தேங்க. உங்கள் கிராமத்தில் போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த வழியெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க அப்படின்னு தான் எடுக்கிறக்காக வந்தேங்க. அதாங்க பார்த்தேங்க, பார்த்தேங்க. வழி வந்து ரொம்ப இந்த மழையினால் சேதாரம் ஆயிடுச்சு போல இருக்கு நிறையா. நினைக்கிறாங்க இப்ப போன மாசம் பெஞ்ச மழையில இருந்து வரானதுங்களா? போன மாசம் பெஞ்ச மழை. ஓ சரிங்க, அந்த ஒரு ரெண்டு மலை தான் நல்ல மழை வந்துச்சு நீலகிரி மாவட்டத்தில், அந்த மலையில் ஆனதுங்களா? ஓ சரிங்க, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இல்லாமல் அந்த ரோடு நல்லா இருந்துச்சுங்க, ஜீப்பெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஓ, இப்போ பைக் போகிறக்கே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குல்ல இல்லைங்களா? பைக்கை வந்து பார்த்தா நடந்து வரும்போதே பார்த்தா நிறைய இடத்துல வழி கூட்டுருச்சு. பைக் போனோம்னா கண்டிப்பாக வழி கூட்டு விழுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? நான் அதனால தான் போன மாதிரி வரும்போது பார்த்தேங்க. சரி, அதனால் பைக் வந்து மேலே மட்டத்தில் நிப்பாட்டிட்டேன், நடந்தே வந்தேங்க. நடந்தே வந்து பார்த்துக்கலாம், நான் பைக்கில் வந்து வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறக்கு. சரி, நடந்து வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு விட்டது, ரோட் டேமேஜ் ஆனது எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி வந்தேங்க. சரி, அப்படியே போய் காக்கா குண்டு வரைக்கும் போய்ங்க, வழியெல்லாம் போய் பாட்டு வரலான்னு. அப்படி தான் இருக்குங்க, அங்கேயும் வழி சேதாரம் ஆயிருங்களா? ஆயிருங்களா? சரிங்க, பார்க்குறோம், நான் போய் பார்க்குறேங்க. சரி, நல்லதுமா, நான் போயிட்டு வரேங்க. ஏன் நல்லதுங்க, நல்லது வரேங்க. ஏதோ ஒன்றுமா, நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒன்றுங்க. நிறைய பேருக்கு பார்ப்பாங்க, பார்த்தனே எல்லாத்த கூட கவனத்துக்காக போகலைங்க. இந்த மாதிரி மலையில் சேதாரம் ஆயிடுச்சு, ஏதாவது பார்த்தேன் நல்லா இருந்தது, ரோடு நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜீப் இதெல்லாம் வந்து விட்டு போயிட்டு இருந்தது, ரேஷனில் கொண்டு வந்து போங்க போலக்குங்களா? இங்கே தான் வருங்களா? ஓகே, இதே மலையெல்லாம் முடிஞ்சனே ஏதோ பண்ணி கொடுத்தனா திருப்பி அந்த ரேஷனும் மற்ற சௌகரியம் கிடச்சப்பே உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? கஷ்டம் கஷ்டம். எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு நடந்து போனேன் மேலே? ஒன்னே மணிநேரங்களா? நான் போனால் இப்போ தான் 2 மணிநேரம் நினைக்கிறேன். ஆனால் வரும்போது சீக்கிரம் வந்துடலாம், இறக்க மாறுங்களே இல்லைங்களா? ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் வழுக்க. நானே நடந்து போ, ரெண்டு இடத்த வழி கூட்டுச்சுங்க, வழி கூட்டு இழுத்துச்சு, நல்லா கால் இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால் பொறுமையாக தான் நடந்து வந்தேங்க, பொறுத்த போகணும். ஆ சரிங்க, அந்த மழைனால நல்லா பாசனம் பிடிச்சிருச்சு இல்லைங்களா? சரி சரிங்க சரிங்க, நான் கீழே வரைக்கும் போய் பாட்டு வரேங்க. நல்லதுங்க, நல்லது நல்லதுமா, வரேம்மா. நேத்தெல்லாம் மலைங்களா மாங்களா? மலைங்களா? இதே மாதிரி மலைங்களா, அது நல்ல மலைங்களா? தூத்தல் மாதிரிங்களா? சரி, தூத்தலும் மிஸ்ட் இல்லைங்களா? மிஸ்ட்டு ஹாய் ஹாய், உங்கள் பேர் என்ன? ஆ, கீர்த்திகா. உங்கள் பேர்? உமாதேவி. ஓகே, ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எங்கே ஸ்கூலு? ஆ, ஊட்டியா? எந்த ஸ்கூலுக்கு? ஆஸ்பத்திரி வந்திருக்காங்களா? ஓகே ஓகே. ஓ சரி சரி சரிங்க, எல்லாம் மழை எடுத்துக்க எல்லாத்துக்கு உடம்பு எல்லாம் போயிடுச்சு. சரிங்க, ஓகே, பாய், டாடா. சரி வரம்மா, கீழே வரைக்கும் போட்டு வரங்க. ஓகே.
இது வந்து ஆஸ்பத்திரி மட்டம். இங்கே இருந்து இந்த வழியில் போனோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஒத்தடி பாதை தான். அடுத்த வீடியோவில் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இது வந்து மலையோட சரிவில் ஒத்தடி பாதையில் பயங்கரமான வழின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வீடியோ பதிவில் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட வீடுகளையும் அங்கே வாழ்கிற மக்கள்களையும் போகிற வழி பற்றியும் தெளிவாக பார்க்கலாம்.